இட்ஸ் மீ ஆஷா பர்த்துலம் அண்ட் ஹாவ் டன் அ மூவி இட்ஸ் கால்ட் மர்ஜுவானா இட் இஸ் ரிலீஸிங் ஆன் 20th March திஸ் மந்த் அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் இன் த தியேட்டர்ஸ் டோன்ட் வாட்ச் இன் த வெப்சைட்ஸ் அண்ட் இட் இஸ் டைரக்டட் பை எம் டி ஆனந்த் அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ் பை எம் டி விஜய் அண்ட் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தமிழ் தாய் கலைக்கூடம் மைதீன் ராஜா சார் அண்ட் ராஜலிங்கம் சார் அண்ட் மை கோ ஸ்டார் இஸ் ரிஷி ரித்விக் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் இஸ் பாலா ரோசையா அண்ட் த மியூசிக் டைரக்டர்ஸ் கார்த்திக் குரு த என்டையர் டீம் இஸ் அ நியூ டீம் ப்ளீஸ் டூ வாட்ச் இன் த தியேட்டர்ஸ் வி ஆல் நீட் யுவர் சப்போர்ட் இந்த மூவியில் வந்துட்டு நான் கோபா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லணும்னா இட் இஸ் அவேர்னஸ் கண்டென்ட் ஏஸ் ஃபார் அவேர்னஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் பட் அதை பார்த்து இது வந்துட்டு ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவின்னு நினைக்காதீங்க இதில் ட்ரக்ஸை பற்றி பேசியிருக்காங்க பிளட்டை பற்றி பேசியிருக்காங்க இந்த மூவியை வந்துட்டு ஒரு சாங்கை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிடாதீங்க இதனால தான் ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த சாங்கை தவிர மற்ற சீன்ஸ் அங்கே எதுவும் அப்படி இருக்காது ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு என்டர்டைனிங்காக இருக்கணும் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அவர் பார்த்து டைரக்டர் சார் பண்ணியிருக்காங்க ஸோ 20 டோன்ட் மிஸ் இட் கம் அண்ட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ் அண்ட் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்த சீன் வந்துட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணுறது ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பிகாஸ் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி என்னை பற்றி எப்படி அப்ரோச் வெளியில் வரும்ன்ற பயம் இருந்தது அதில் ஹீரோ சாரும் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தார் ஏன்னா அவர் படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவி அட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் ஒன் அதுக்கு அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இது பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார் ஏன்னா அவர் இதில் கோபா வேறு பண்ணியார் சைக்கோ கோபா பண்ணியிருக்காரு அப்போ இந்த சாங் வந்துட்டு அது எல்லாமே மறைச்சிருமோ அப்படின்றதுனா எப்போதுமே ஒரு பேப்பரில் ஒரு குட்டி டாட் தானே வந்துட்டு தெரியும் இந்த கம்ப்ளீட் பேப்பர் ஒயிட் தெரியாது அந்த குட்டி டாட் தானே தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு சாங் என்டையர் மூவியை வந்துட்டு தப்பாக பேசிடுவாங்களோன்ற பயம் எங்களுக்கு இருந்தது பட் ஆனால் மோர் ஓவர் ஸ்கிரிப்ட் நீடட் அதனால் நாங்கள் பண்ணோம் ஸோ வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் ஏன்னா அது லாஸ்ட் மினிட்ல சொன்னனால எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததை விட டேரக்டருக்கு எங்கள் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை பட் ஆனால் ஹீரோ அடிக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அது வந்துட்டு எனக்கு நியூ ஒன்ல எனக்கு வந்துட்டு அந்த டைமிங்லாம் தெரியல உண்மையாகவே அடிச்சிட்டேன் நான் அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறனால அந்த கிட்ஸ் என்ன ஆகுறாங்க அவங்க என்டையர் லைஃப் என்ன ஆகுது அதை பேரண்ட்ஸ் எவ்வளோ லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிறாங்க அது ஏன் அவ்வளோ வந்துட்டு சீரியஸாக பேரண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் அவங்க எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் கண் கெட்டப்பின் சூரிய நமஸ்காரம் வாங்கல இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது அந்த மாதிரி இருக்குது அது வேண்டாம் அப்படின்றத தான் வந்துட்டு டைரக்டர் மீன் பண்ணியிருக்கார் இந்த மூவியில் ஸோ அதனால இதை உள்ள ட்ரக்ஸ் பற்றி பிகாஸ் ட்ரக்ஸ் எடுத்தால் அவன் சைக்கோ ஆகிறான் சைக்கோவாகி அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் வந்துட்டு இதில் ட்ரக்ஸும் பிளட்டும் இருக்குது